ஸோ எல்லாமே போய் சாமி கும்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். பயமாக இருக்கு. பயப்படாதப்பா, பயப்படாத. ஸ்ட்ரெயிட்டாக லேபர் வார்டுக்கு போக சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க இந்த ரூம்லாம் பார்க்கணும், எவ்வளோ என்னங்கிறத பேசிட்டு நாங்கள் எந்த ரூம்ங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து முக்கியமான ரூம்குள்ளே போகிறோம். லேபர் வார்ட். லேபர் வார்டுக்குள்ளே போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு என்னை வந்து கீழே அது என்ன ரிசப்ஷன் வந்து ப்ரொசீஜர்லாம் வந்து சைன் பண்ணிட்டு போங்க. நான் கூடவே இருப்பான்னு நினச்சேன். நானும் கூட இருக்கலாம் தான் நினச்சேன். அவர் அவர் என்ன நினச்சாரு, அதில் மேலே விட்டுட்டு வாங்க, விட்டுட்டு வாங்க, ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அவ என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அவங்க வேற மேலே போ கீழே போன்ட்டு இருக்கிறாங்க. கூட யாராச்சும் கூட்டம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வரும்போது கூட யாராவது கூப்பிட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி வந்தாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கீழே போய் பில்லு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வரதுக்குள்ள எப்படி படுத்து கிடக்க? இது வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட்காக ஒரு மெஷின் உள்ள வச்சுருக்காங்க வயிற்றில், அதை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறமா எனக்கு பிபி செக் பண்ணாங்க. பாப்பா மூமெண்ட் தெரியும் போதெல்லாம் அந்த இருக்குல்ல, இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுதான் லேபர் வார்டு. லேபர் வார்டுக்கு வந்தாச்சு, ஜாலியாக படுத்தாச்சு. என்னப்பா எனக்கு இது ஒன்றுங்க ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே ஒரு 4 மாட்டு ஊசி போட்டால் கூட நான் வந்து ஜாலியாக ஆகிடுவேன். ஆனால் இந்த ஒரு ஐவி புத்தனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். டைம் 11:40. பாப்பாவோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் ஏதோ பக்க பக்கம்னு வாத்து மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு. முக்கியமான ஒருத்தன் இந்த வீடியோல நான் காட்ட போறேன். கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்க போகுது, படுத்து தூங்கிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு என்ன பண்ணுவான். 11:40 ஆயிடுச்சு. அங்க இங்கேயும் ஓடி அதை இதையும் எடுத்துட்டு வந்துட்டு டயர்டாகி தூங்கிடுச்சு. தம்பி தம்பி, நோ ரெஸ்பான்ஸ், சிம்பிளியஸ்ட். அப்பா அவனுக்கு மட்டும் சாண்ட்விச்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும், அப்படின்னா டயட் ஃபுட்னா அப்படிதான் இருக்கும். சாப்பிடும், வெறும் தக்காளியும் அதுக்கு பேர் தான்ப்பா டயட். நல்லா இட்லி வாந்தி வர்றதுக்கா? மணி 7 மணி ஆயிடுச்சு. எப்ப பா குட்டி கொண்டு வரோம்?
ஒன்னா அது ஒன்னாகாது பரம்பி, கொஞ்ச நேரம். மூக்கில் வந்து இது மாட்டியிருக்காங்க. இது எதுக்காக மாட்டியிருக்காங்க அப்படின்னா, வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. அதனால் பாப்பாவுக்கு சஃபகேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மூக்கில் இது வச்சுருக்காங்க. இது பேர் என்னப்பா? இது வந்து ஆக்சிஜன் மூக்கு. என்னடா வழியில் அழுகாம சிரிச்சுக்கிட்டு இருக்காளேன்னு பார்த்தாதீங்க. நான் வந்து எபிடியூரல் எடுத்துருக்கேன், அதனால எனக்கு வந்து பெயின் தெரியல. ரொம்ப அழுக, அது முன்னாடியே போட்டேன், அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருப்பாங்க. நீ அழுது அழுக, நான் என்ன சொல்லணும்னு எனக்கே தெரில, என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் பரவாயில்ல, எபிடியூரல் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன், முதல்ல. ஆனால் அது 99% எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க எடுப்பாங்களா? எல்லாருமே எடுக்கிறது தானா? ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துலையா? ஃபியூ ஹவர்ஸ் டு ஹோ குட்டி குண்டு அரைவல். நான் போய் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் பாம்பி. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சிரித்த முகமாகவே வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கு. நினைக்கிறேன் சரி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, ஆர்வமாக இருக்கும், பார்ப்போம். கடைசி வரைக்கும் நாங்கள் நார்மல் டெலிவரி தான் வந்து பார்த்தோம். ஆனால் பேபியோட கை வந்து வெளியே வந்துருச்சு, பனிக்கூட உடஞ்சி. அதனால் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, என்ன அப்போதுன்னு தெரில. ஒரு வழியாக இன்னைக்கு குழந்தை பிறந்து சிங்கக்குட்டி இந்த பூமிக்கு வந்த நாள். இப்போ இவ்வளோ ஜாலியாக உட்கா, ஜாலியானலாம் இல்லை, செம்ம டயர்டாக இருக்கிறேன். இப்படியோ இன்னைக்கு நாள் வந்துட்டு, ஆனால் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சுங்க. எனக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் வந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்து நார்மல் டெலிவரிக்கு தான் எல்லாமே மூவ் பண்ணாங்க. நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தா அந்த பனிக்கூடம் உடஞ்சதுக்கப்புறம் நம்ம தலைவன் கையை வெளியே விட்டாப்புல. அது வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆகி டக்குன்னு சிசேரியன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் தாயும் செய்யும் நலம். நித்யா மேமுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். உண்மையிலே இந்த நிறைய பேர் இந்த படத்துலலாம் சொல்லும்போது காமெடியாக இருக்கும், கடவுளை நேரில் பார்த்து நீங்கள் தான் என்னோடய சாமி, நீங்கள் தான் என் கடவுள் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கு உண்மையிலே அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இருந்த நித்யா மேமாக இருக்கட்டும், அப்புறம் கூட இருந்த எல்லா டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கடவுளாக தான் தெரிஞ்சாங்க எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து நிறையா அந்த மாதிரி எடுக்கணும்
அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் என்னால் கைகாலெலாம் ஒத்தர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத விட எனக்கு அழுகை வந்துருச்சுங்க. நான் அதெல்லாம் வீடியோவாக எடுக்கலை நான் ஆக்சுவலாக, ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. அஞ்சலி வந்து நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அதில் ஒரு மாதிரி அனசிஷியா கொடுத்து ஒரு மாதிரி வாயை பிளந்து ஒரு மாதிரி கிடந்தேன். நான் அந்த வீடியோ காட்டுறேன், இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்ட்டு, யாருமே கூட வேற இல்லை, வெளியே வந்து தேங்கி தேங்கி அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறமா கூப்பிட்டாங்க உள்ளே, இந்த மாதிரி வாங்க பேபி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே பிளாங்காக இருந்துச்சு. உள்ளே போகிறேன், காதெல்லாம் அடைச்சிட்டு அப்படியே இந்த படத்தில் வர சீன் மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு இதை வச்சு ஒரு இதே எடுக்கலாம். பின்னாடி நம்மளோட கதையிலேயே ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் இதை ஒரு சீனாகவே வைப்பேன் நான் கண்டிப்பாக. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எப்படியோ கடவுளுக்கு நன்றி, ப்ரே பண்ண அவங்க எல்லாருக்குமே நன்றி, நித்யா மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதெல்லாம் தேங்க்ஸும் சொல்லி முடிக்க முடியாதுங்க. அப்பா அங்கே இருந்த ஒவ்வொருத்தருமே வந்து காடு தான். இப்போ தாயும் செய்யும் நலம் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். கரெக்டாக இங்கே குட்டி கொண்டு பிறந்து 6 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் பார்ப்போம். ஹாப்பியாக இருக்குது, என்ன டயர்டாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அழுதனோ அவ்வளோக்கு அவ்வளோ சிரிச்சிருக்கேன். நிறைய விஷயங்களை என்னால் கவர் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு அதெல்லாம் வீடியோவாக எடுக்க முடியலை. எடுக்க முடியலை மீன்ஸ் என்னோடய மனநிலமை அப்படி இல்லை, அதெல்லாம் எடுக்க முடியலை. எனிவே ஃபஸ்ட் டே நைட் இப்படி தான் எனக்கு முடியுது. குட்டி குண்டு நீ வளர்ந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது அப்பாவும் அம்மாவும் பட்ட அந்த ஒரு இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ பார்த்து சந்தோஷப்பட்டுக்க. ஓகேயா? சரி ஓகே. இந்த ஃபஸ்ட் டே நைட்டு முடியுது. மார்னிங் எப்படி போகுது, எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத நாளை காலையில் பார்க்கலாம். பாய்.